ஹாய் கைஸ் சென்மு. இப்போ பார்க்க ஒரு படம் வந்து கிடா. கிடா பொறுத்தவரை தீபாவளி சீசன் வச்சுக்கோங்க, இந்த சைடு தாத்தா பாட்டி பேரன் சரிங்களா. இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கைகடையில் வேலை பார்த்துட்டு இருக்கவர் ஒரு நாள் குடிச்சுட்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அடிக்கடி குடிச்சுட்டு வர, நீ போடா வேலையை விட்டு போடான்னு சொல்லிட்டு முதலாளியோட பையன் வந்து விரட்டி விட்டுருவான். நீ உங்கள் அப்பா கடை ஆரம்பிச்சிச்சதே நான் தானே முதலாளி ஆட்டை கொடுத்தேன், நீ எப்படி விரட்டுன்னு சொல்லுவேன், அதெல்லாம் வெளியே போட அப்படின்னு சொன்னேன், நானே சொந்தமாக ஆடு வாங்கி வச்சு காமிக்கிறான்னு சொல்லிட்டு இவர் இங்கே சுற்றிட்டு இருப்பார். ஸோ வீட்டில் அப்படி எப்படி காசு குறைக்கி ஒரு 500 அடிச்சிருவேன். ஸோ ஆடு தேடிக்கிட்டு இருக்கப்போ எவனுமே உனக்கு ஆடு கொடுக்க மாட்டான், நீ குடிச்சுட்டு கிடப்ப உனக்கு எதுக்கு நான் காசு கொடுக்கணும், ஆடெலாம் கொடுக்க மாட்டேன், நீ 500 அடிச்சுக்கப்பா, நான் வந்து 10,000 கொடுத்துருவேன்னு போகிறப்பானே செட்டாவா செட்டா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறேன். அங்கிட்டு தாத்தா தாத்தா வந்து தீபாவளி சமயம் பேருந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் வாங்கி கொடுக்கணும், அப்போனா வீட்டில் இருந்து ஒரு ஆளை அந்த ஆளை விட்டால் தான் உண்டு, அந்த ஆளை 500 நேர்ந்து விட்டுறதுனால யாருமே வரமாட்டாங்க, நம்ம தலைவன் போய் நான் வாங்கிக்கிறேன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 500 அட்வான்ஸ் கொடுத்துருவாரு, வீட்டு காசு கொடுத்து நான் ஆடை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாப்பில். அங்கே போய் பார்த்தா அப்புறம் தான் தெரியும் நைட்டு ஆடு கடவாணிக்கு வந்து ஆட்டை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆட்டை மீண்டும் கொண்டு வந்தாங்களா, இவருக்கு என்னாச்சு, இவருக்கு கை மீதி காசை போராட்டி இவர் ஒரு ஃபண்ட் பண்ணி வச்சிருப்பார் ஊருக்குல, அதாவது கிலோ 200 ஹோம் டெலிவரி பண்ணிடுவேன், அட்வான்ஸ் 350 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காசு வாங்கி வச்சிருப்பார் இந்த 10,000 ஆடு வாங்குறேன் அப்படிங்கிறக்காக. ஸோ இதுக்கு இது இந்த இந்த ஃபண்ட்லாம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கதை போகும். லாஜிக் படி தான் அந்த படத்தை உள்ளே போகக்கூடாது, அந்த ஆட்டோட பாசனம், அந்த ஆட்டு ஆட்டு மேலே சின்ன பெண்ணுக்கு பாசனம் அப்படிங்கிற மேலே ஓட்டமாக பார்த்து போனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கான கதையாக நல்லாயிருக்கும். ஸோ சாண்டிச்சா இதே மாதிரி மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் நல்ல கதையை பண்ணுறேன். அது வரைக்கும் டாக்டர்.